எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய மாஸ்டர் பெட்ரூமை ரீமாடலிங் பண்ணுறேன் தான். பட் இந்த வந்து ஒரு 1 மந்த்தாக நாங்கள் பண்ணின ப்ராசஸை நான் வந்து 15 மினிட்ஸாக சுருக்கி இந்த வீடியோவில் காமிச்சிட்டேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, அந்த பெட்டை அதை அங்கேருந்து எல்லா ஸ்டப்ஸையுமே எடுத்து கிளியர் பண்ணோம். நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் முன்னாடியே பெயிண்ட்டு. என்ன பெயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெஹர், அது என்ன பிராண்டுன்னு தெரியலங்க, BEHR, அதுதான் ஸ்கஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் டிபோல இருந்து தான் நாங்கள் சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த பெயிண்ட் மிக்ஸ் ஆகி வந்தப்போ திடீர்னு பார்த்தப்போ, ஐயோ நான் சொன்ன பெயிண்ட் வேற, வந்த பெயிண்ட் வேறையடா அப்படின்னால நினச்சி, சரி பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் அப்படின்னால நம்பி நானும் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது ரொம்ப அழகாக இருந்தது அந்த ப்ராசஸை பார்க்கறதுக்கு. ஸோ நாங்கள் சொல்லியே கேட்டோம், மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க ஒரு சிங்கிள் சைட் வால் மட்டும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ பெயிண்ட் தேவைப்படும்னு அவங்க கனெக்ட் பண்ணி சொன்னதில் அதை வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா அது பர்ஃபெக்டாக அளவாக இருந்த மாதிரி, அவங்க சொன்ன மாதிரி ஒரு சொட்டு வேஸ்ட் ஆகாத மாதிரி யூஸ் பண்ணோம். அண்ட் அடுத்தது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சைட் பெயிண்ட் வால் தான் பெயிண்ட் பண்ண போகிறோங்கிறனால ஃபஸ்ட்டு அந்த எலக்ட்ரிக் அந்த இதெல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்தார். எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பார்டர் மாதிரி ஃபஸ்ட்டே கொடுத்துக்கணும். ஏன்னா நான் வந்து ரோலர் வச்சு தான் வந்துட்டு இது பண்ண போகிறேன், பெயிண்ட் பண்ண போகிறேன். அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட சுவிட்சஸ் மேலெல்லாம் ஆகாது, உள்ளுக்கெல்லாம் போகாது. அடுத்தது அவர் வந்து இந்த பெயிண்டர்ஸ் டேப்புன்னு கிடைக்கும், நம்ம வந்து நினச்ச இடத்துல மட்டும்தான் பெயிண்ட் பண்ணணும், அதுக்கு மேலே ஆகக்கூடாதுங்கிறனால அந்த பெயிண்டர்ஸ் டேப்பும் ஒட்டி நான் இந்த மாதிரி பார்டர்ஸ்க்கு மட்டும் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த செட்டு, நான் மிக்ஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு, அப்புறம் அந்த பெயிண்ட்டை ஊற்றுற அந்த டப்பா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டிப்போல $10 பிகினர் செட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. நமக்கு தேவையான எல்லா விஷயமும் சேர்ந்து அப்படி கிடைக்குது. ஸோ பெயிண்ட் நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணதுக்கப்புறமா அந்த சைடு வாலில் இந்த மாதிரி தேய்ச்சோம்னா எக்ஸஸாக ஒரே இடத்துல வந்துட்டு பெயிண்ட் இருக்காது. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இந்த ப்ராசஸ் ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நிஜமாகவே வந்து திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட், எனக்கு என் வீட்டுக்காரருக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு வெரி ஃபர்ஸ்ட் டைம் பெயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். நம்ம ஊர்லேயே இருந்தால் 4 பேரை கூப்பிட்டோம்னா வந்து செஞ்சிடுவாங்க. அதனால் நமக்கு இதெல்லாம் வந்து தெரியவும் தெரியாது, எப்படி பண்ணணுன்ற ஐடியாவும் கிடையாது. ஆனால் இங்கே எல்லா விஷயமும் எல்லாரும் அவங்கவுங்களே தான் செய்வாங்க அப்படிங்கிறனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சி ஆக்டிவாக நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு கோட் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு நேரில் நல்லா தெரிஞ்சிச்சு, வீடியோவில் எவ்வளோ கிளியராக இல்லை. சரியாக பார்க்கணுன்னா அங்கங்கே மட்டும் வந்து கொஞ்சம் லைட்டர் ஸ்பாட்ஸாக தெரியுது, அங்கங்கே நல்ல டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க எனக்கு 2 கோட் அடித்தா நல்லாயிருக்கும்னு. ஸோ நாங்கள் வந்து 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம், 2 கோட் அடிக்கலாமா, இல்லை இதுவே நல்லா தான் இருக்குது, அவ்வளோலாம் தெரியல, உன்னப்பாக கவனிச்சா தான் தெரியுது அப்படிலாம் நினச்சிட்டு. பட் இருந்தாலும் நாங்கள் 2 கோட் போட்டுக்கிறது தான் எப்போவுமே லாங் டைமுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கோட்டையுமே வந்துட்டு கொடுத்து முடித்தோம். எனக்கு தான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் அவர் உனக்கு கை வலிக்கும் நீ உட்காருன்னு சொல்லிட்டு அவர் தான் ஆல்மோஸ்ட் பண்ணார். ஸோ கீழே இருக்கிற ஏரியாவை எல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ அந்த பெரிய ப்ரஷ் வச்சு கீழே வரைக்கும் வர முடியாது அப்படிங்கிறனால கீழே இருக்கிற அந்த ஏரியாவை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் அந்த சைட்ஸில் அந்த ட்ரிம்மிங்கு அந்த மாதிரியான அந்த எல்லா இடத்துலையுமே நான் கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணினேன். நாங்கள் வந்து லைட் கலருக்கு மேலே டார்க் கலர் போடுறனால எங்களுக்கு ப்ரைமர் அவசியப்படலை. அண்ட் இந்த குவாலிட்டி பெயிண்ட் கொஞ்சம் நல்லாவும் இருந்தனால ஒரு கோட்லேயே நல்லாவே கவர் பண்ணிச்சு. உங்களுக்கு வந்து டார்க் பெயிண்ட்டை லைட் பெயிண்ட்டாக மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி ஒரு ப்ரைமர்னு தனியாக கிடைக்கும், அதை வாங்கி பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணுற பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட் கோட்டுக்கும் செகண்ட் கோட்டுக்கும் 2 ஹார்ஸ் கேப் மினிமம் விட்டோம். 2 to 3 hours கேப்க்கு அப்புறமா தான் செகண்ட் கோட்டிங் பண்ணணும். ஸோ எந்த கோட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட் 2 to 3 hours கேப் விடணும். ஸோ ஆல்மோஸ்ட் 1 வாரமே ஆயிடுச்சுங்க நாங்கள் வந்து இந்த வாலை பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு. ஸோ எவ்ரி சாட்டர்டே சண்டே தான் எங்களுக்கு டைம் கிடைக்குது, ஏன்னா இது நான் மட்டும் பண்ணக்கூடிய வேலை இல்லை, அவரும் எனக்கு இருக்கணும். அதனால வாரம் பூரா ஒர்க்லேயே இருந்துருவார், பிஸியாக இருக்கின்றனால. சரி, இன்னைக்கு சாட்டர்டே, நாங்கள் காலையில் கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இனி அடுத்தது வந்து நாங்கள் வந்து எங்களோட கட்டில் இருக்குது, அதுதான் இந்த பாக்ஸஸில் நீங்கள் பார்க்குறீங்க. அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே வந்துருச்சு பாப்புக்குட்டி. ஸோ அதுதான் இனி நான் அடுத்தது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கிங் சைஸ் பெட்டு. பெட் அண்ட் மேட்ரஸ் ரெண்டுமே ஆப்வியஸ்லி கிங் சைஸு. நிறைய பேருக்கு இந்த ஒரு தாட் இருக்கலாம், கலிஃபோர்னியா கிங் தான் கிங்கை விட பெருசு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக கிங் அப்படிங்கிறது வந்து வித் அதிகமாக இருக்கும். சே உங்களோட ஒரு குழந்தைய நடுவில் படுக்க வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு வித் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறதா இருந்ததுன்னா கிங் சைஸ் தான் பெஸ்ட்டு. இதுவே உங்களோட வீட்டுக்காரரோ இல்லை நீங்களோ உங்க ஹைட் அதிகமாக இருக்கீங்க, சே 6 ஃபீட்டுக்கு மேலேயோ இல்லை 6.5 ஃபீட் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலிஃபோர்னியா கிங் தான் பெஸ்ட்டு. அதில் இன்ஃபேக்ட் கிங்கை விட வித்து கம்மி கலிஃபோர்னியா
கிங்கில் லென்த் அதிகமாக இருக்கும், அதாவது ஹைட் அதிகமாக இருக்கும் கலிஃபோர்னியா கிங்கில், வித் கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இது வந்து நம்ம நாங்களே அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கலிஃபோர்னியா கிங் தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு ஆர்டர் பண்ணி இது மேட்ரஸ் வாங்க போனப்போ தான் தெரிஞ்சு கேன்சல் பண்ணி. ஸோ வந்து இப்போ யாராவது நாங்கள் எங்கே இது வாங்கணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் அதாவது பெட் ஃப்ரேம் வந்து ஆஷ்லி ஹோம் ஸ்டோர் ஃபர்னிச்சர் ஸ்டோரில் வாங்கினோம், அண்ட் மேட்ரஸ் வந்து மேட்ரஸ் ஃபார்மில் வாங்கினோம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெயிண்ட் பண்ணும்போது ஒன் மெயின் திங், நாங்கள் அந்த திங்கை வந்து வெளியே எடுத்துருந்தோம் அந்த கரண்ட்டுக்கு இது பண்ணி, அதுக்குள்ளே பெயிண்ட்டை அடித்து முடிச்சுட்டு இது ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து வயசான ஐடியா. ஸோ அப்போ தான் நீட் ஃபினிஷ் வரும் அந்த இடத்துல. குஞ்சு குஞ்சு எந்த செய்யணும் சேர்க்க போற ஹெல்பிங் டாடி கேர்ஃபுல். ஸோ அந்த ஃபிக்ஸிங் எல்லாம் முடிச்சு கீழே முக்கியமாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வந்து ஃபுல் ரூமுக்கும் போட்டுக்கோங்க. கீழே பக்கத்தில் மட்டும்தானே அப்படின்னு போட்டிங்கன்னா அங்கே ஏதாவது பெயிண்ட் சிந்தினதை வந்து நீங்கள் தொட்டுட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் போடாத இடத்துல வந்துட்டு போய் ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது நம்ம கார்பெட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் க்ளீனாக வந்துட்டு ஃபுல் ரூமுக்குமே வந்துட்டு ஒரு கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து அந்த பெட்டோடு சேர்ந்து வந்தது நாங்கள் அப்படியே ஃபுல் ரூமுக்கு விரிச்சு விட்டுருந்தோம். அடுத்ததாக அவர் வந்து வேக்யூமிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வேக்யூமிங் எல்லாம், ஏன்னா பெட் போடுறதுக்கப்புறமா பண்ண முடியாது அடியில்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு க்ளீனாக வேக்யூம் பண்ணி எடுத்தார். அதை வந்து பாப்பக்குட்டி வந்து அதை க்ளோஸ் பண்ண எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது உள்ளுக்கு போகுமா, அதை நாங்கள் பண்ணுறது எப்படியோ அப்படி பார்த்துட்டு அவளுக்கும் அதே பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசை. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ எப்படி க்ளீனாக ஃபினிஷ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா அது ரெண்டு ஸ்க்ரூ தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, பண்ணிக்கலாம். நமக்கு உங்ககிட்ட சொல்லணும், இந்த பெயிண்ட் வந்து எக்ஷெல் ஃபினிஷிங்க. ஸோ குழந்தைங்கலாமா, குழந்தைங்கன்னு மட்டும் இல்லை, நம்மளே கூட நம்ம கை தவறி லைக் ஜஸ்ட் இப்படி ஸ்க்ராச் பண்ணால் ஒரு சில, இப்போ நார்மல் பெயிண்டில் பார்த்தீங்கன்னா டபால்னு அது தெரியும், பட் நாங்கள் இந்த வால் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் லைக் சரி நம்ம ஆப்ஷன் இருக்கனால நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ குழந்தைங்களாம் அதிகமாக இருக்குது, நீங்கள் குழந்தைங்களோட ரூமெல்லாம் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ராச் விழுகிறதெல்லாம் தெரியாது, எதாவது சிந்துனா கூட போயிடும், நம்ம ஏன்ஷியன்ட் பெயிண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி கைண்ட். ஸோ பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். லைக் இது மாஸ்டர் பெட்ரூம் தான் எங்களது, நெசசரிலி அவசியமும் இல்லை, பட் எனக்கு பிடிச்சிருந்தனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். இந்த கலர் வந்து நாங்கள் அடிக்க ஆரம்பிக்கும் போது திடீர்னு நாங்கள் சூஸ் பண்ண கலரை விட லைட் கலராக இருந்த மாதிரி இருந்தது. ஐயோ இது என்னடா நியான் கலர் மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நினச்சேன். அப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் அந்த கலர் வந்து லைக் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டர்காய்ஸ் ப்ளூ கலர், லைக் நாட் க்ரீன் நாட் ப்ளூ சம்வேர் இன் பிட்வீன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலர். எங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு டைப் ஆஃப் பெட் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு தான் இருந்தோம். அண்ட் முக்கியமாக வந்து அதுக்கான அந்த ஹெட்போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஹெட்போர்டு அண்ட் ஃபுட்போர்டு. நிறைய பேருக்கு ஃபுட்போர்டு வேணாம் அப்படின்னு நினைக்குவாங்க, ஆனால் எனக்கு வந்து ஃபுட்போர்டு ஹெட்போர்ட் வேணும். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஹைட்டு ரொம்ப டால் எல்லாம் கிடையாது, அதனால் எங்களுக்கு ஃபுட்போர்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணிட்டோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்போர்டு இருந்தால் லைக் கால் இடிக்கும் அவங்களுக்கு, அதாவது 6.5 feet எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காந்தே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். நிறைய பேர்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, இந்த ஃபிக்ஸிங் இந்த அசம்பிள் பண்ணுறதெல்லாம் நம்மனாலே பண்ணிட முடியுங்க, லைக் கடையில் இருக்கிறவங்கள வந்துட்டு நீங்களே அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம பைசா கொடுத்தா தான் அவங்க அசம்பிளிங் பண்ணி தருவாங்க. ஸோ அது அவசியமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து 4 screw போட்டு மாட்டுறது தான், அது ரொம்ப ஹெவியாக இருக்குது, சாலிட் வுட் மாதிரியான ஃப்ரேம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னா கொஞ்சம் ஆளுங்க தேவைப்படாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இருந்தாங்கன்னா ஹெல்ப் கெடுத்தால் கூட நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து வேற ஏதாவது எல்லாம் டெக்னிக்கல் வைஸ் எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. இதுல வீடுகாரர் தான் மாடலாமா பெட்டுக்கு அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சூப்பரா. ஸோ இந்த வேலை முடிஞ்சு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சன்ஸ் இல்லாட்டினா லைக் ஃப்ளாரல் டெக்கர் இந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக அட் ஹோம் வந்திருக்கேன். காமிக்கிறேன் பாருங்க, லைக் என் மைண்டில் ஒன்று வச்சு வந்திருக்கேன், அது இங்கே இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களும் அதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு ஃப்ளாரல் பைத்தியம் அப்படின்னு. ஸோ ஃப்ளாரல் தீம்டாக இருக்கிற மாதிரி ஒரு மாடர்னைஸ்ட் லுக் கொடுக்குற ஒரு ஆக்சென்ட் ஒரு இதுதான் நான் தேடிட்டுருந்தேன் ஒரு வால் அந்த வாலோட மேலே அந்த வைக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து அட் ஹோமில் தேடிட்டுருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து ஒரே மாதிரி டைப்பில் ஒரு ரெண்டு மூணு பீசஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறனால நான் என் மைண்ட்லேயும் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு தான் வந்தேன். நிறைய இடத்துல பார்க்கணுன்னா ஹோம் குட்ஸ் அந்த மாதிரி ஸ்டோரில் அங்கெல்லாம் கூட செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வெலிங்டன் கோட் ஃபேக்டரியில் கூட சம்டைம்ஸ் கிடைக்கும். நாங்களாம் பார்த்து என்னோட அந்த இது கிடைக்காதனால தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ நான் வந்து வாங்கின பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைக் ரோசஸ் மாதிரி இருக்கிற இந்த ஒரு ஃபினிஷ், இது மெட்டலில் ஒயிட் வித் கோல்டு மாதிரி எங்களோட அந்த வால் பெயிண்ட் கலருக்கு இது பக்காவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ நான் ரெண்டு வந்து சேம் அந்த ரெண்டும் சேம் சைஸு, அண்ட் இந்த சின்னதாக இருக்கிற மூணு ரோசஸ் தனியாக மூணு அண்ணம் கம்ப்ளீட்டாக ஒரு பீஸில் வந்துச்சு, அண்ட் பாக்கி இருக்கிற பெரிய ரோசஸ் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸாக வந்து பார்த்து வாங்கிட்டேன். ஸோ பெரிய ரோஸ் வந்து $30, சின்ன ரோஸ் வந்துட்டு குட்டி ரோஸ் மூணு பீஸ் சேர்ந்தாப்படி வந்தது $30, அப்புறமா அந்த ரெண்டு சிமிலர் ஸ்மால் சைஸில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா $20 அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழேயே வச்சு எப்படி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா நான் வந்து இப்படியே கீழேயே வச்சு அரேஞ்ச் பண்ணேன் லைக் கார்பெட்லேயே. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அதை வாலில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணினோம். நாங்கள் சின்னூண்டு ஆணி அடிச்சுக்கிட்டோம், ரொம்ப சின்ன ஆணி அடிச்சுக்கிட்டோம், திக்னஸ் கம்மியாக, ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட்டு தாங்க கூடிய அளவுக்கு தான். ஸோ அதனால ரொம்ப அதிகமாக, ஸோ பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக, ரொம்ப அதிகமாக ஆணி அங்கேயும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கூட ஓட்ட விழுங்கும், அது அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா லைக் ஒரு கொஞ்சம் கூட ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான இது ஒரு டிஷ்யூ பேப்பரில் பண்ணின ஃப்ளவர்ஸ் மாதிரி தான், ஃப்ளாரல் பட்ஸ் மாதிரி இருந்தது, அண்ட் இது கிளியரன்ஸ் செக்ஷன்லேயே இருந்தது. சம் $8 என்னமோ இது வந்து சம் $85 சி 85% ஆஃபில் கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்து அந்த சைடில் எல்லாம் வந்து கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் வந்த மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்த மாதிரி இருந்தது, பிளெயினாக வெறும் ஃப்ளாரல் இது மாதிரி இல்லாமல் சைடில் அதெல்லாம் வைக்கவும் அது ஒரு நிஜமாகவே அந்த ஒரு லுக்கையே மாற்றிச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து கிளியரன்ஸ் செக்ஷனை வந்துட்டு எல்லா ஸ்டோர்லேயும் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சூப்பரான கூட்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸ்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணினேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பெட்டுக்கு சைடில் வைக்கிற ரெண்டு நைட் ஸ்டாண்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கிட்ட இந்த நைட் ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செரி வுட் கலர், எனக்கு அந்த சேம் கலராக இருக்கணும் இல்லை எனக்கு ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அவர் பண்ணுற அலப்பறையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுக்கேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படி நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா உடனே அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ டு நாட் மைண்ட் ஆல் தட் ஃபன்னி ஸ்டெப்ஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட். ஸோ என்ன பண்ணேன்னா அவர் எல்லாமே நல்லா க்ளீனாக வந்து எல்லாம் பக்கமும் வந்து கிளீன் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இது வந்து செரி வுட் கலருங்க, சாலிட் வுட்டு, எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி நாங்கள் எடுத்தோம். அண்ட் இது வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் தான் பிக் பண்ணதான், ஆமாம் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் தான் இது பிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ ப்ரிட்டி டீசெண்டான ப்ரைஸ்க்கு இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரே சேம் டைப் பார்த்து வாங்கிக்கிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எனக்கு வந்து ஒரு ரூமோட ஃபினிஷ் வரணும் அப்படின்னா கர்ட்டன்ஸ் போடலன்னா வராது. ஸோ நான் இந்த கர்ட்டன் ராட் வந்து பெர்லிங்டனில் தான் பிக் பண்ணேன், நான் முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ அதை வந்து நாங்கள் அவர் ஸ்டட்டெல்லாம் போட்டு சி ஊக்கெல்லாம் போட்டு மாட்டி நாங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரான ஸ்க்ரீன் பார்த்துட்டு கலர் பார்த்து லைக் சேம் கலராக இருக்கக்கூடாது ஆனால் கைண்ட் ஆஃப் ஒரே டோன்ஸில் இருக்கிற மாதிரி கைண்டில் பார்த்து வாங்கிக்கிட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட்லி பிளாக் அவுட் ஸ்க்ரீன்ஸ் வாங்கலை, அதாவது லைட் சுத்தமாகவே ரூம்குள்ளே வரக்கூடாது ஸ்க்ரீன் மூடி இருந்தால் அப்படின்ற மாதிரி டைப் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வாங்காமல் இன்ஸ்டெட் நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன்னா அது போ லைக் லைட் ஃபில்டரிங் ஸ்க்ரீன்ஸை நடுவில் போட்டுக்கிட்டு லைக் பிளாக் அவுட் ஸ்க்ரீன்ஸை லாஸ்ட்டில் போட்டுக்கிட்டேன். அப்படி பண்ணணும் அப்படின்னா லைக் கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு பிளாக் அவுட் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னா நைட்டுக்கு வந்து அந்த பிளாக் அவுட் ஸ்க்ரீனையே கம்ப்ளீட்டாக சென்டர் வரைக்கும் கொண்டு வந்தால் கூட என்னால் மூட முடியுது. மார்னிங் டைம்ஸில் வெளிச்சம் உள்ளே வரணும்னு நினச்சேன்னா இந்த லைட் ஃபில்டரிங் ஸ்க்ரீன்ஸ் போட்டோம்னா உள்ளேயும் வருது வெளிச்சம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் ராட் சிஸ்டம் மாதிரி வரும், சிங்கிள் ராடாக இல்லாமல் ரெண்டு ராடில் போடுவாங்க. ஸோ லைட் ஃபில்டரிங் பின்னாடியும் இது ஃப்ரண்ட்லேயும். ஸோ என்னோடய பெட்ரூமை நான் செட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த ஒரு பீஸ் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம், எனக்கு அது ரொம்ப பிடிச்சி அந்த நைட் லேம்ப் வந்து ஹோம் குட்ஸில் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கிட்டேன் தான். ஆல்சோ நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸரையும் பிளேஸ் பண்ணேன். ஸோ நேர் பெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் வாலில் அந்த மாதிரி பிளேஸ் பண்ணோம். அது மேலே சின்னதாக சாமி படங்கள்லாம் வச்சேன், நாங்கள் முன்னாடி வந்துட்டு எங்கள் பழைய வீட்டில் வச்சு யூஸ் பண்ணது. ஸோ லைக் அப்படி டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன்.
அப்படி நாங்கள் எங்களோட இந்த மாஸ்டர் பெட்ரூமை வந்து கம்ப்ளீட் ரீமாடலிங் பண்ணி முடித்தோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பை பை.